அழகா தான் இருக்காரு பார்க்க, பாத்துக்கோங்க. சிம்புனாலே புரியுவேண்ணா, ஃபர்ஸ்ட் தளபதி அப்புறம் சிம்பு. சிம்பு வந்து கண்டிப்பா பெரிய கம்பேக்கா இருக்கணும். சூர்யாக்கு ஒரு சூரியரை போட்டு நம்ம சிம்புக்கு ஒரு மாநாடு. மாநாடு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்துருச்சு பாத்தீங்களா, வேற லெவல்ண்ணா. தலைவன் என்னண்ணா எத்தனை நாள் கழிச்சு வராருண்ணா, மனுஷன் வேற மாதிரி இருக்கிறார்ணா, அவரு அந்த மாதிரி இருக்கிறார்ண்ணா. பாத்து இந்த கண்ணில் அந்த நெத்தி போட்டு மாதிரிலாம் இருந்தா செம்மையா இருந்தது, நான் பார்க்கவே வேற லெவல் இருந்ததுண்ணா. சொல்ற அளவுக்குலாம் இல்லை ப்ரோ, எதிர்பார்த்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. அதில் சிம்பிளாக இருக்கு ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ, வேற எதுவும் இல்லை ப்ரோ. சிசிவி ஓகே, அது பார்த்தா ஓகே சூப்பராக இருக்கு. இதில் ஒன்றும் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை ப்ரோ, அவ்வளோ சீன்லாம் இல்லை ப்ரோ, முக்கியம் தான் இருக்குது. நல்லாயிருக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த கழுத்தில் நெக்லஸ், அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள், அப்புறம் நெத்தி அடி, அதுவும் அந்த புல்லெட் எடுக்காமல் அப்படியே போஸ்டரு, மேபி பேயாக கூட இருக்கலாம் அந்த படத்தில். வெங்கட் பிரபு டேரக்ஷனில் சிம்பு நடிக்கிறாரு, கண்டிப்பாக வெறித்தனமாக இருக்கும். யுவன் சங்கர் ராஜா பீஜம் கூட கண்டிப்பாக தேட்டரில் தான் ரிலீஸ் ஆகணும், ஓடிடியில் வரக்கூடாது, தேட்டரில் வரணும். அப்புறம் அந்த முஸ்லீம் கெட்டப்பு பாலிடிக்ஸு கண்டிப்பாக ஏதோ பெரிய ரிலேஷனாக இருக்கும். வெங்கட் பிரபு இருக்கு, ஏதோ பிரச்சனை இல்லாமல் படம் வந்தால் பார்க்கலாம். சிம்பு வேற லெவலில் இருக்காரு, ஆல்ரெடி அவர் டிரான்ஸ்ஃபார்மேஷனில் வேறு இருக்காரு. ஸோ யுவன் சங்கர் ராஜாவோட ஆக்சுவலாக நம்ம மன்மதனே பார்த்துருப்போம், வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ இந்த காம்போ வேற லெவலில் இருக்கும். ஸோ எல்லாரும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு. அவரை அவரை பற்றி சொல்ல தேவையில்ல ப்ரோ, சூப்பராக இருப்பார் எப்பவும் போல. முஸ்லீமாக நடிச்சிருக்காரு சிம்புக்கு, முஸ்லீம் கெட்டப் எப்படி நினைக்கிறீங்க? கெட்டப் தானே எல்லாருக்குமே செட் ஆகிடும் கெட்டப்னா, ஆனால் இதில் அவர் பண்ணுற ஆக்ஷன் பொறுத்து இருக்கு எல்லாமே. செம்ம வேற லெவலில் இருக்கு ப்ரோ, அந்த பியர்டு, அவரோட இது, ஹெட் ஷாட், அந்த லுக்கு எல்லாமே செம்மையாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக வேற லெவல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு, பார்க்கலாம் எப்படி. நல்லா தான் இருக்கு சிம்பு, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபோட்டோலாம் பார்த்துருப்பீங்க நம்ம இன்ஸ்டாகிராமில், அதான் ட்ரெண்டிங் இப்போ. இந்த போஸ்டரும் விருத்தனமாக இருக்கு, இதுக்கு முன்னாடி ஃபேன் லுக், ஃபேன் மேட் போஸ்டர் வந்துச்சு, அதுவும் விருத்தனமாக இருந்துச்சு. கண்டிப்பாக படம் வேற லெவலில் இருக்கும், ஸ்க்ரீனில் பார்க்கணும், தியேட்டரில் பார்க்கணும். அவர் செட் ஆகுது ப்ரோ, அவர் என்ன கேட்ட படம்னா சூப்பராக தான் இருக்கும் ப்ரோ. சிம்புக்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? அவர் ஏதோ ஃப்ராங்காக பேசுவார் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு ஹிந்துவாகவே பண்ணியிருக்கலாம் பேச. அப்படியே ஃபுல்லாகவே பார்த்துட்டு இப்போ திடீர்னு முஸ்லீமாக பார்க்கறதுக்கு கொஞ்சம் மோசமாக தான் ப்ரோ இருக்கு. இல்லை சிம்பு எப்படி ப்ரோ? நல்லா அழகாக தான் இருக்கார் பார்க்க, பார்த்துக்கோங்க. சிம்புனாலே பிடிக்கணா, அதனால கேள்வி, சிம்புனாலே பிடிக்கணா. ஃபர்ஸ்ட் தளபதி அப்புறம் சிம்பு. சிம்பு வந்து கண்டிப்பாக பெரிய கம்பேக்காக இருக்கணும், ஏன்னா ரொம்ப நேரம் ஃபேன்ஸ்லாம் விருத்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த படம் வேறு லெவலில் இருந்தால் கண்டிப்பாக சூர்யாக்கு ஒரு சூரியரை போட்டு நம்ம சிம்புக்கு ஒரு மாநாடு. ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரிலாம் இல்லை ப்ரோ, ஏதோ இப்போ சுமாராக இருக்கார், அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு ஆக்டர், ஒரு நார்மல் ஆக்டராக பார்க்கலாம், அவ்வளோதான். ஒரு ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்க்குற அளவுக்குலாம் எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெருசாக தான் தெரியல ப்ரோ. படத்துக்கு டைட்டில் மாநாடுன்னு வச்சுருக்காங்க, இருக்கும் ப்ரோ. ஏன்னா நம்ம போஸ்டர் பார்த்தாலே கேஷ் பேரியர் சம்திங் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பாலிடிக்ஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். போஸ்டர் பின்னாடி பெரிய பெரிய கட் அவுட், அந்த ஃப்ளெக்ஸ் போர்டுலாம் பார்க்க ஏதோ லைக் இருக்கலாம்னு தோணுது. மேபி அது வில்லன் பாலிட்டிஷியனாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் இவர் ஒரு முஸ்லீமாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். இருக்கலாம் ப்ரோ, அவர் ஃபுல்லாகவே இப்போ பொதுவாக அப்படி தானே பண்ணிட்டு இருக்காரு. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நினச்சா அதில் போய் குரல் கொடுக்காது. ஸோ இதுவும் அது மாதிரி ஏதாச்சும் ஒரு நியூஸ் சம்மந்தப்பட்ட ஒரு படமாக இருக்கலாம். விளம்பரத்துக்கு அரசியல் செட்டாகும். ஆனாண்ணா யாருமே அரசியல் வேணாண்ணா, நம்ம ஒரு ஸ்டார் பிடிக்கிறனா ஒரு ஸ்டாராக இருக்கணும், பொலிட்டிக்கலாக போகக்கூடாது. வாய்ப்பே இல்லை ப்ரோ, அவர் இப்போ எப்பவும் போல இப்படியே ஜாலியாக இருந்தாலே கரெக்டாக இருக்கும். எதுக்கு மறுபடியும் உள்ளே வந்து மறுபடியும் ஒரு பிரச்சனை ஆகும், திருப்பி இன்னொரு பிரச்சனை, அது சால்வ் பண்ணுறதுக்கு இன்னொரு 10 வருஷம் ஆகும், தேவையாக அதெல்லாம் இப்படியே இருந்திருக்கலாம். சிம்பு அப்பா ஆல்ரெடி பேசிட்டு தான் இருப்பார், நம்ம சிம்புவும் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டா நல்லா தான் இருக்கும். யாரும் பேசல இப்போ இல்லை ப்ரோ, தெரிஞ்சு பாலிடிக்ஸ் போகாமல் தான் நல்லா இருக்கும். அரசியல் சுத்தமாக செட் ஆகாது, அவர் சும்மா ஏதாச்சும் தப்பு நினச்சா போய் கேட்கலாம், ஒரு ஆக்டராக போய் கேட்கலாம், அவ்வளோ அரசியல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் ப்ரோ. அவ்வளோதான். இதில் வந்து யுவன் பிஜிஎம் பண்ணுறாரு, பொதுவாக மியூசிக் எல்லாருக்குமே செட் ஆகிடும். இன்னும் யுவன் சங்கர் ராஜா இன்னும் சூப்பராக, மேபி யுவன் சங்கர் ராஜா அதை காம்பினேஷனில் சூப்பராக இருக்கும். வேற மாதிரி இருக்கும் நான், என்னன்னா ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க, யுவனோ சிம்புவோ ஒரே ஸ்கூல், வேற இன்டர்வியூ நிறைய பார்த்துருப்போம், வேற மாதிரி இருக்கும் நான். வெயித்தனமான தலை ஃபேன் நம்ம வெங்கட் பிரபு, யுவன் வந்து தலைக்கு வெறித்தனம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம சிம்புக்கும் போட்டால் கண்டிப்பாக வேற லெவலில் இருக்கும். யுவன் பற்றி தான் சொல்ல தேவையில்லை ப்ரோ, அவர் தான் வேற லெவலு, அதில் அடிச்சுக்க முடியும். என்னோட பெரிய எனக்கு பெரிய பெரிய ஃபேன் அவர், அவரோட பெரிய ஃபேன் நான். 90s கிட்ஸ்னாலே அவர் தான், யுவன் தான், யுவன் ஏ ரோமன். பட் யுவன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு, நிறைய லவ் சாங்ஸ் அதெல்லாம் வந்து யுவனுக்கு தான். யுவன் மியூசிக்லாம் ப்ரோ, யுவன் மியூசிக்லாம் குறையவே சொல்ல முடியாது ப்ரோ, அதெல்லாம் ஃபுல்லாகவே ஹிட்டு தான் ப்ரோ. மன்மதன் நிறைய படத்தில் பண்ணியிருக்காங்க ப்ரோ, அவர் இப்போ ஏற்கனவே அதான் நல்லா தான் ப்ரோ இருக்கும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை ப்ரோ. டைரக்ட் பண்ணுறது வந்து வெங்கட் பிரபு, அது கொஞ்சம் பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு, ஃபர்ஸ்ட் டைம் வேறு. ஸோ நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன், மங்க தலைவர்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும், பார்க்கலாம் எப்படி இருக்கு. பாலிடிக்ஸ்னு வரும்போது அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். அதுதான் ப்ரோ, அதுதான் இப்போ நம்மளுக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ், கியூரியாசிட்டி அது காமிக்க போகுது. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கணும், தெரிஞ்சே பார்த்தா அவ்வளோ ஒரு இது இருக்காது, ஈகர்னஸ் இருக்காது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு புது இதாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம் நம்ம எப்படி ஒரு படத்தை பார்த்தா தான் தெரிய போகுது ப்ரோ. ஆமாம், ரிஸ்க்கும் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக, ஏன்னா நிறைய அரசியல்வாதிக்கு வந்து பிரச்சனை பண்ணுவாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ ரிஸ்க்கும் இருக்குது, ஸோ அதை தாண்டி எப்படி வர்றது தான் மேட்ரு. படம் வந்து தியேட்டரில் வரணும், ஓடிடியில் வரணும், தியேட்டர் தானே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு தலையான பார்க்குறோம், ஓடிடியில் பார்ப்போம் அப்படின்ட்டு தியேட்டரில் விட்டு ஸ்கிரீன் அவ்வளோதான், ஓடிடி விட்டாலே பெஸ்ட் தான் ப்ரோ. தியேட்டரில் விட்டு இதுக்கு அசிங்கப்படுவாங்க, இதில் விட்டு எடுத்துடலாம் ப்ரோ, ஓடிபியில் விட்டுலாம் பெஸ்ட்டு. தியேட்டரில் வரணும் ப்ரோ, அதான் நல்லாயிருக்கும், அப்போ தான் பசங்களாம் கூட்டு போய் கிளாப்ஸ்லாம் தட்டி பால் பண்ணலாம்.